மக்களே 5:35 5:35 ஆகுது. 5:35க்கு நிலா ரொம்ப அழகாக இருக்குது. மார்னிங் ப்ரீஸ், இயற்கை, மயில், கோழி, சேவல் எல்லாம் கத்துறது. ஹலோ காய்ஸ், ஹலோ மக்களே, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். சேஃபாக இருங்கோம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா, சப்பாத்தி மாவு பிசைவது எப்படி சாஃப்டா. இது ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா, பன்னீர் தாபா ஸ்டைல் அந்த ஒரு வீடியோல பின்னாடி லாஸ்டா சப்பாத்தி மாவு பிசைறத போட்டிருக்கேன். பட் நம்மளோட நியூ சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்கா, நீங்க வந்து போடுங்க அப்படின்னா. நான் அவளுக்கு ஆல்ரெடி இருக்குன்னு அமிச்சேன். பட் இருந்தாலும் இன்னைக்கு நான் வந்து பண்றது, இன்னைக்கு மார்னிங்கே நான் வந்து நம்ம பாத்துல இன்னைக்கு சப்பாத்தி தான் டிஃபன். ஸோ ஏன் நம்ம வந்து அதை வந்து செப்பரேட் வீடியோவே போடக்கூடாது, நம்ம சப்ஸ்கிரைபருக்குலாம் யூஸாக இருக்குமே. போஜனம் சப்பாத்தி மாவு பிசைவது எப்படின்னு போட்டேன்னா உங்களுக்கு டக்குன்னு கிடைக்குமே அப்படின்னு எனக்கு தோணிட்டு. ஸோ அதுக்கோசரம் இன்னைக்கு வியூவர்ஸ்க்கோசரமும் சப்ஸ்கிரைபர், ஒரு நியூ சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன், அவள் வந்து கேட்டிருக்கா. அவளுக்கோசரம் நான் இதை வந்து செப்பரேட் வீடியோவே நான் போடுறேன். இங்கே பாருங்கோ, இதில் மெஷரிங் கப், இதில் 1 கப் போட்டுக்கிறேன். இதுல 2 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலரியாச்சு. இப்போ நான் வந்து வெந்நீர் ஊற்றிக்கிறேன். நார்மல் வாட்டர்லையும் நல்லா வரும். நான் ஜென்ரலாக வெந்நீர் ஊற்றினேன்னா அந்த சாஃப்ட்டு, அந்த பதம் ரொம்ப ஜோராக இருக்குது. நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுறது. சப்பாத்தி வந்து நல்லா உப்பும் நல்லா சூப்பராக புல்கா பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சுடும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த ஸ்பூன்லேயோ ஃபோர்க்லேயோ நீங்கள் நல்லா பண்ணிவிட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் வாட்டர் நம்ம கலந்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஆறி இருக்குது. ஸோ நான் வந்து நார்மல் பச்சை தண்ணி, அந்த வெந்நீர்லேயே கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிண்டாச்சு. இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, சாஃப்டாக இருக்குது. இப்போது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து ரொம்ப மாவு பிசைகிறது வந்து ரொம்ப ஜாகிரதையாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய், குக்கிங் ஆயில், நல்லெண்ணெய் தான் ஊற்றி பிசைஞ்சுட்டு இருந்தேன். இது ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் சப்பாத்தி மாவோட கோதுமையோட நல்லெண்ணெய் கலக்கக்கூடாது. அதனால் நான் வந்து குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், நல்லா இப்படி சாஃப்டாக இருக்கு. பாருங்க, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஜோராக இருக்குது. பாருங்க, நல்லா கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டும் இதில் ஒரு பிசைஞ்சிட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு கவுண்டர் டாப்பில் பிசையிறதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். கவுண்டர் டாப்பை க்ளீனாக வச்சுருந்தாச்சு. பாருங்க, இப்படி தட்டவே சாஃப்டாக தெரியறதா. அதுதான் நமக்கு இந்த சப்பாத்தி மாவு நல்லா வந்தால் தான் நமக்கு வந்து சப்பாத்தி வந்து புல்கா பண்ணாலும் நல்லா உப்பும் சூப்பராக. இப்படி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியறதா. இதை பாருங்க, மாவு பார்த்தாவே உங்களுக்கு வந்து அந்த பதம் சாஃப்டாக இப்படி தொட்டாவே அப்படியே அமுங்கிறது. பாருங்க, இதுதான் பதம் சப்பாத்தி மாவுக்கு. இப்போ நம்ம வந்து இந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சமாக நான் இப்போ வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன்ப்பா. நான் இவ்வளோ நாள் ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த இது ரொம்ப நன்னா இருக்குது. இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுப்பா. இது வந்து இந்த மந்த்ரா கடலெண்ணெய் சும்மா வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். இது ப்ரமோஷன்லாம் கிடையாது. இது நான் வாங்கி பார்க்கணும், ஏன்னா பட்டு சார் சொல்லியிருக்காரு, நிறையா இதில் அவர் பண்ணுவார். சரி, என்னதான் இருக்குது பார்ப்போமே அப்படின்னு எங்கள் ஆத்துக்காருக்கு ஒரு ஆசை, அது வாங்கி பார்க்கணும். அதனால் அவர் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னார். வாங்கி பார்த்தேன், ஜோராக இருக்குது மந்த்ரா கடலெண்ணெய். இது கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடையாது. ஆமாம். ஸோ இதை வச்சுட்டோம். இதை நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். சப்பாத்தி பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் மறந்து போயிடுத்து நான் உங்களுக்கு காமிக்க ஆஸ் யூஷுவல் வேலை பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் சப்பாத்தி போட்டுருந்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை கடாயில் போட்டுருந்துக்கலாம் தவாவில் போட்டோம். கொஞ்சம் இந்த பபிள்ஸ் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பபிள்ஸ் வருது இல்லையா, இப்போ நீங்கள் வந்து இதை அப்படி திருப்பி போடுவோம். திருப்பி போட்டோம்னா புல்கா நல்லா உப்பும். புல்காங்கிறது வந்து அப்படி எண்ணெய் இல்லாமல் புரோட்டீன் வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து கடவுளே உப்பனம் அது அடிப்போலே அடிப்போலே உப்பு எடுத்து பாருங்க. இங்கே இந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இது சரியில்லை கொஞ்சம், இது என் நம்பாக்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், இது அப்படி ஃப்ளிம்ஸியாக இருக்குது. ஸோ இந்த சப்பாத்தி நீங்கள் வந்து இது பாருங்க நான் பண்ணியிருக்கேன், ரொம்ப சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. இதுதான் சாஃப்டாக சப்பாத்தி பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம போஜனம் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ பாய், தேங்க்யூ ஸோ மச்.